மாவட்டம் பொருணை நதிக்கரை நாகரிகமாம் ஆதிச்சநல்லூர் நாகரிகத்தின் எடுத்துக்காட்டாக விளங்கும் ஐந்தாம் ஆண்டு புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை சொல்லி எனது சிற்றுரையினை ஆரம்பிக்கின்றேன். சிற்றுரைதான் தமிழுக்கு, இது சிற்றுரை தமிழுக்கு ஈட்ட ஒரு திரை. தமிழின் சிறப்புகளை எடுத்தியும்பு சொல்லி என்னை சொன்னார்கள். நான் ஒரு இலக்கியமானவன், எனக்கு தெரிந்த தமிழின் சிறப்புகளை உங்களிடம் எடுத்துக் கூறுகின்றேன். தமிழில் என்ன இல்லை, சிறப்புகள் என்று நாம் எதனை கூறுவோம்? சங்க இலக்கியங்கள் அல்ல, சங்க இலக்கியத்திலிருந்து பின்னாடி செல்ல வேண்டும். 300 ஆண்டுகளுக்கு பின்னாடி, 400 ஆண்டுகளுக்கு பின்னாடி செல்ல வேண்டும். தொல்காப்பியம் தோன்றிய காலம் இன்றும் அறிஞர்களிடையே ஒரு கூச்சாகவே உள்ளது. சங்க இலக்கியத்தில் நாம் பார்க்கும் நச்சினை, நல்ல குறுந்தவை, ஒற்றப்பதித்து பற்றி ஓமுயர் பரிபாடல், கச்சரிந்தார் ஏற்றும் பலியோடு அகம்புறம் என இட்டு எட்டுத்தொகை. இந்த எட்டுத்தொகை நூல்கள் மட்டுமே பல்வேறு காலங்களால் வந்த பலரால் தொகுக்கப்பட்டது. இது தொகுக்கப்பட்டதன் காலமே பின்னாடி தான் அறியப்படுகிறது. தமிழ் நாகரிகத்தை திரையிட்டு பலர் மறைக்கின்றார்கள். இதனால் நாம் தமிழர் நமது நாகரிகத்தை விட்டுவிடக்கூடாது, சிறப்பினை இழந்துவிடக்கூடாது. ஒரு சிறிய வெண்பாவினை மட்டும் சொல்லி நான் விடையமறுகின்றேன். பத்துப்பாட்டில் ஒரு அழகிய வெண்பா உண்டு. பத்துப்பாட்டு என்று எடுத்துக்கொண்டால் முருகு பொருணாறை, பாடு ரெண்டு முல்லை, பெருகோல மதுரை காஞ்சி, மறுபடியே கோடநாடு நல்வாழை, கோல் குறிஞ்சி பட்டினத்து பாலை, கனாத்தோடு பத்து. அந்த பத்துப்பாட்டில் பாடுந்தூர்வன் இறந்து செல்கின்றான். இறந்து என்றால் மடிந்து அல்ல, அவன் வறுமையின் காரணமாக இறந்து செல்கின்றான். அவன் வறுமையின் காரணமாக இறந்து செல்வதை புலவர் எப்படி அழைக்கின்றார் தெரியுமா? பழுமரம் தின்ன பறவை போல பாணன் இறந்தானே. அதாவது பழுத்த மரத்தில் வௌவாலானது பழத்தினை கொத்தி தின்பது போன்று பாணன் இறந்து சென்றான் என்று நமது இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமா? இல்லை, நமது வழிபாடுகள் மிகவும் தொன்மையானது. மறிகுறை அறுத்து என்று நமது முருக வழிபாட்டினை அன்றே புறநானூற்றில் ஒரு கவிஞன் பதிவு செய்து விட்டான். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். எனக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு என்னை புரட்டிய புத்தகம். எனக்கு நான் வந்து கடைசியாக படித்தது சுற்றுப்புற சூழல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பற்றி படித்தேன். அதில் நம்முடைய உணர்வுகளை தூண்டுவதே சுற்றுப்புற சூழல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் இங்கே வந்தபோ முதல் வரவேற்பு இதில் வந்து ரொம்ப சுற்றமாக இருந்தது. ஆனால் உள்ளே நுழைய நுழைய இங்கே இருந்திருக்கும் மாணவர்கள் அனைவரும் உட்கார்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும் இடத்தை பார்க்கும் பொழுது அனைத்துமே சாப்பிட்டதை அப்படி அப்படியே போட்டு ஒரு சுற்றம் இல்லாமல் இருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது சுற்றத்தை எப்படி சுற்றமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு புரிந்தது. அதே போல் நம்மை சுற்றி எல்லோரும் சுற்றமாக வைத்துக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.